கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவப்பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. தொடர்ந்து சங்கீதங்களின் புத்தகத்தை தியானித்து வருகிறோம். அநேக பேர் சொல்கிறார்கள், பிரதர் சங்கீதங்களை குறித்து எங்களுக்கு மனப்பாடமாகவே ஆகிறது என்று சொல்லி. ஆகையால் பரலோக மன்னா நிகழ்ச்சி மூலம் சங்கீதங்கள் அநேகருடைய இருதயத்துக்குள் பதியும்படியாக கர்த்தர் வைக்கிறார். இன்றைக்கும் சங்கீதம் 15வது சங்கீதத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இது தாவீதினுடைய சங்கீதம். இதில் அநேக கேள்விகளும் பதில்களும் இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் 5 வசனங்கள் இருக்கிறது. இந்த 5 வசனமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். இந்த உங்கள் வாழ்க்கையில் இந்த 5 காரியங்களும் இருக்குதான், 5 வசனமும் இருக்குதான். நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக உங்கள் லைஃப்பில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, பரலோகத்திற்கு கர்த்தர் உங்களை அழைத்து சொல்லுவார். தாவீதுடைய கேள்வி, யார் பரலோகத்திற்கு போவார், யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவார், யார் உம்மிடத்தில் வாசம் பண்ணுவார். இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி, யார் பரலோகத்துக்கு போக முடியும், யாருடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பான், யாரை கர்த்தர் நேசிக்கிறார், யார். நிறைய கேள்வி பரலோகத்திலையும் கேள்விப்பட்டது. தேவனாய் கர்த்தர் கேட்டார், யார் இவர்கள், வெள்ளையங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார், குருத்தோலை பிடித்திருக்கிற இவர்கள் யார். அந்த மூப்பர்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே நீரே சொல்லும், ஏன்னா தெரியாமல் பதில் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆண்டவர் சிங்கிலா ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். யார் பரலோகத்துக்கு போக முடியும், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இங்கு யார் பரலோகத்துக்கு ஏறுவான், யார் பரிசுத்த பர்வதத்தில் தங்குவான், யார் கர்த்தரோடு கூட இருப்பான். முதலாவதாக 2வது வசனம் சொல்கிறது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து தன்னுடைய காரியத்தை உத்தமனாய் இருக்கிற ஒரு மனிதன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம லைஃப்பில் உத்தமனாக இருக்கிறோமா? உத்தமனாக யார் தெரியுமா? உத்தமம் என்றால் என்ன தெரியுமா? சங்கீதம் 119 முதல் வசனம் சொல்கிறது, உடைய வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். அபிராமுக்கு 99 வயதாக இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அபிராமை பார்த்து சொன்னா, ஆதியாகமம் 17:1, நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதற்கு அப்புறம்தான் ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தான். நம்ம லைஃப்பில் உத்தமம் இருக்கணும். கணவன் மனைவிக்கு உத்தமமாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உத்தமமாக இருக்கணும், இந்த உலகம் தேவனுக்கு உத்தமமாக இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், என் உத்தமியே. அது மாத்திரமல்ல, 3-4 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது தோழனுக்கு தீங்கு செய்யாமல், தன்னை நம்பியிருக்கிறவனுக்கு தீங்கு செய்யாமல், தன் நாவினால் புறம் கூறாமல், தோழனுக்கு துரோகம் தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த புறம் கூறாமல் அது மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ நிறைய பேர் இங்கே புறம் கூறுகிறது என்றால் என்ன, ஒரு மனுஷன் இருக்கச்சல அவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, அவன் அப்புறம் போனதுக்கு பிறகு அவன் முதுகுக்கு புறமாக அவனை குறித்து பேசுவாங்க. நல்லா கவனிங்களே ஒரு நிமிஷம். இப்போ நான் ஜெய்சிலன் ஊழியம் செய்கிறேன், என்னை குறித்து ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கரெக்டாக என் நண்பர்களோ இல்லது என்னை சார்ந்தவர்களோ என்கிட்ட, ஜெய்சிலன் பிரதர் நீங்கள் இப்படி செய்கிறீங்க இது தப்பு அப்படி சொல்லிட்டா ஓகே நான் திருந்து விடுவேன். ஆனால் என்கிட்ட நல்லா பேசிட்டு நான் போனதுக்கு பிறகு என்னை குறித்து தப்பு தப்பாக பேசுனா என்னால் எப்படி அதை மாற்ற முடியும்? என்னை குறித்து தவறாக பேசும் பொழுது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். யாரை குறித்தும், எனக்கு ஒரு ஹேபிட், யார் மேலேயாவது நான் குற்றம் வந்துச்சுன்னா
அவங்ககிட்ட நேராக போய் தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்கிற தப்புன்னு சொல்லிடுவேன், ஆனால் அந்த தப்பை மற்றவங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். புறம் கூறாமல் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, கடைசியாக 5வது வசனம் சொல்லுகிறது, வட்டிக்கு கொடாமலும் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், அசையாமல் நிலைத்திருப்பான். நம்முடைய வாழ்க்கையில் வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. சில பேர் சரி வட்டிக்கு தானே கொஞ்சம் பணம் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவருடைய கணவருடைய ஒரு லேண்டு விற்றுதில் கொஞ்சம் பணம் வந்துச்சு. அப்போது அவங்களுடைய அந்த சகோதரருடைய அண்ணனே கேட்டாங்க, ஏம்மா ஏன் கவலைப்படுற, அண்ணனுக்கு அந்த பணத்தை கொடு, நான் தொழிலை செய்து அதிலெல்லாம் வட்டி உனக்கு தாரேன், மாதம் உனக்கு 1000 பிரோச்சனமாக இருக்கும்ல, இந்த சகோதரிக்கு அண்ணன் தானே அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்க வட்டிக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் கூட பிறந்த அண்ணனால் அந்த வட்டியையும் கொடுக்க முடியல, அந்த பணத்தையும் கொடுக்க முடியல. கடைசியில் என்ன ஆனது, அண்ணன் தங்கை உறவு துண்டிக்கப்பட்டது, அந்த பணம் நாசமானது, அவருடைய கணவர் தொழிலே செய்யாமல் சோம்பேறியாக மாறிவிட்டார், சாபம். அதே போல் பரிதானம், லஞ்சம், எந்த ஒரு காரியத்துக்கும் லஞ்சம் வாங்கக்கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது. இதை வாங்கிட்டு தான் நான் செய்வேன், இல்லை உங்களால் முடியினா உதவி செய்ங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருப்பான். இந்த 5 வசனங்களையும் தியானிங்க, 5 வசனத்துப்படி நடந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். உங்களுக்கு அச்சுபிக்கட்டுமா, அன்பின் தகப்பன் யார் பரலோகத்திற்கு போவான், யார் நம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவான், யார் மோடு கூட இருப்பான். இந்த 5 வசனங்கள் சொல்லுகிறது போல உத்தமனாய் நடக்கிறவர்கள், ஆண்டவர் தோழனுக்கு தீங்கு செய்யாதவர்கள், புறம்பே பேசாதவர்கள், நீதி நியாயத்தின்படி நடக்கிறவர்கள், பரிதானம் வாங்காதவர்கள், வட்டிக்கு கொடுக்காதவர்கள், ஆண்டவரே நாங்கள் அப்படி இருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடர்வதாக. ஆமென், ஆமென்.